எப்பவும் ஏன் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிற? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பொண்டாட்டிகிட்ட வரதட்சணை கேட்டு முகத்துல ஆசிட் ஊத்துனா ஒருத்தன், அவன் பொண்டாட்டியே அவனை மன்னிச்சு விட்டுட்டா. ஆனா நீ அவனை மன்னிக்கல, விடாம அவனை தேடிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு போட்டேன். 3 மாசம் ஜெயிலுக்குள்ள இருந்த, வெளியில போன உடனே இன்னொருத்தன் அடிச்சிருக்க. ஏன், எதுக்காக அவன் அப்படி அடிச்ச? அவங்க செஞ்ச நியாயமா? எங்க அப்பாவுக்கு 50 லட்சம் சொத்து இருக்கு, கேட்டா 10 பைசா கூட தர முடியாதுன்றாங்க. அதனாலதான் எங்க அம்மா அப்பாவை கொன்ன. அது தப்பா? நீ அடிச்சது ஒரு எம்எல்ஏவை, அவனை நீ சாதாரணமா அடிக்கல. 6 மாசம் ஆயும் கூட இன்னும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கான். போலீஸ் அவனை என்கொயரி பண்ணும்போது அவன் என்ன நிலைமையில இருந்தான் தெரியுமா அவனுக்கு? உன்னை அடிச்சது யாரு சொல்லு. கல்ல வேற ஒரு சின்ன ஏர் கிராக் இருக்கு, எதால அடிச்சான்? ரைட் ஹேண்ட்ல வேற மல்டிபிள் காம்பவுண்ட் ஃப்ராக்சர். ஒருத்தன் அடிச்சானா இல்ல 4-5 பேர் சேர்ந்து அடிச்சாங்களா? ஒருத்தனா? முட்டிக்கு கீழே ஏதாவது உணர்வு இருக்கா? மை காட், 2-3 ரிப்ஸ் வேற டோட்டலா டிஸ்லோகேட் ஆயிருக்கு. மொத்தத்துல அவனை ஒரு நடைப்பணமாக்கி படுக்க வச்சிட்டேன். நீ செஞ்சது கரெக்டா இருந்திருக்கலாம், ஆனா அது ஓ வேலை இல்ல. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. ஏதோ ஒரு நல்ல வேலையா தேடிக்கிட்டு லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம்ல? அவசியம் இல்லாம எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க? வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னா ரிஸ்க் எடுத்தா சார் ஆகணும். எதுல ரிஸ்க் இல்ல? இவ்வளவு நேரம் உங்க அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கேனே, இது கூட ஒரு விதத்துல ரிஸ்க் தானே. ஐம் சாரி சார். குட் லக். அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நாங்க மாத்தி எழுத சொன்னோம், ஆனா நீ எங்களுக்கு எதிராக கோர்ட்டுக்கு வந்து சாட்சியே சொன்னல. ரொம்ப நேர்மை. 8 வருஷம் உள்ள இருந்தா உன்னை நினைக்காத நாளே இல்ல. மும்பை, இது அண்டர்வேர்ல்ட் டான் சொல்லப்பட்ட நிழல் உலக தாதாக்கள் அதிகமா இருக்கிற சிட்டி. இங்க வசிக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் இவங்களுக்கு பணிஞ்சுதான் வாழணும், இல்லனா அவங்க உயிரோடு இருக்க முடியாது. பெரும்பாலான தமிழர்கள் வசிக்கிற தாராவியும் இதுக்கு விதிவிலக்கில்ல. இவங்களை பயமுறுத்தி தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது 2 பேர். இவன் ரவி பாய்ங்கிற ரவிவர்மா. மக்களை மிரட்டி பணம் வாங்குறது, போதை மருந்து, ஆயுதங்கள் கடத்துறது, இதெல்லாம் தான் இவனோட தொழில். இவனோட ஒரே எதிரி மணி பாய்ங்கிற மணிவர்மா. இவன் ரவிவர்மாவோட அண்ணன். சொத்த பங்கு போடுறதுல ஆரம்பிச்சு தகராறு இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் செல்வாக்கு இருக்கிறதால இவங்களை போலீஸ் கூட நெருங்க பயப்படுது.
ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களாமே மணிவர்மா, நாளை காலையில சரியா 10 மணிக்கு ஓட்டு போறதுக்காக 112 பூத்துக்கு வருவான். யாரா இருந்தாலும் ஓட்டுச்சாவடிக்குள்ள ஓட்டு போறதுக்காக தனியா தான் வந்தாகணும். அங்க போலீங்க ஏஜெண்டா நம்ம ஆளுங்க இருப்பாங்க, அங்கேயே அவனை போட்டு தள்ளிருங்க. வேலையை முடிச்சுட்டு போன் பண்ணுங்க, புரியுதா? போங்க. साहब वोट देने वाले अंदर जा सकते हैं और कोई नहीं. விசுவாசங்கிறத நான் கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனா உன்னை பார்க்கும் போதாண்டா அதை நேரில் பார்க்கறேன். இன்னைக்கு நீ இல்லைன்னா நான் இல்லை. வந்துட்டேன் லக்ஷ்மி, வந்துட்டேன் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. 10 வருஷமா பம்பாய் தமிழர்களுக்காக நான் தாராவியில டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அடிக்கடி பாம்பேல மழை பெஞ்சு எல்லா பயல்களும் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி இருந்தா நம்ம வியாபாரம் விளங்குமா? அதனால நல்லதொரு சவாரி வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிற மாதிரியே லக்ஷ்மி நீயும் வேண்டிக்கோமா, எனக்காக வேண்டிக்கோமா, நமக்காக வேண்டிக்கோமா, வேண்டிக்கோ. யார் இது? ஏண்டா ஊதுன? ஜோசியர் எனக்கு நெருப்புல கண்டான்ட்டான். என்ன விஷயம்? வண்டி வருமா? நானும் கூட வருவேன். எங்க போகணும்? சவாரி இங்க இருந்து இல்ல, வீட்டுல இருந்து போகணும். வாங்க சார், வண்டிக்குள்ள ஏறுங்க சார். என்ன தட்டி பாக்குறீங்க? வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ண. நீங்க என்ன டொயோட்டா கொரோலா ஃபேமிலியா? இந்த மாதிரி வண்டியில ஏற மாட்டீங்களா? மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல போகும் சார் இந்த குதிரை. எனக்கு 70 கிலோமீட்டர் வேகம் எல்லாம் வேணாம், வெறும் 7 கிலோமீட்டர் வேகம் போதும். 7 கிலோமீட்டரா? தள்ளிட்டு போற மாதிரி இருக்குமே, டெட் ஸ்லோ ஆச்சே சார். கரெக்ட், அப்பதான் வண்டியில பாடி குலுங்காம இருக்கும். பாடியா? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல சார், எங்க ஆயா செத்துட்டாங்க, டெட் பாடி சுடுகாடு வரை கொண்டு போகணும். ஏண்டா உங்க ஆயா செத்ததுக்கு என் வண்டிய மார்ச்சுரி வேணாக்கலாம்னு பாக்குறியா? உனக்கு கால் டாக்ஸி தான வேணும்? இது என்ன காலு? அது என்ன டாக்ஸி? என்னடா அது? என்னடா டாக்ஸி? இதுதான் டாக்ஸிங்கிறது. 1 ரூபாய் கொடுத்தா 2-வீலர் கொடுக்குறான், 500 ரூபாய் கொடுத்தா கார் கொடுக்குறான். அதான் 1 ரூபாய் கால் டாக்ஸில் ஏற மாட்டேங்கிறான். எவன் ஒரிஜினல் எவன் இன்ஸ்டால்மெண்ட் தெரிய மாட்டேங்குது.
பத்து நிமிஷத்துல வந்துடுற. கே சாய் வருஷத்துக்கு முன்னால இது நீங்க, இது உங்களால அநியாயமா கொல்லப்பட்ட என் அப்பா அம்மா, இது நான் உங்களை விட மாட்டேன், விட மாட்டேன். இதுவரைக்கும் என் மனசுல இருந்த காயம் இன்னைக்கு ஆற போகுதுன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தன் தப்பிச்சுட்டா, விட மாட்டேன். அது வரைக்கும் நான் இங்க எங்கேயாவது இருக்கணும். இங்கயா? எங்க மாமா வீடு தாராவில இருக்கு, அங்க தங்க. அவர் வீட்டுல எப்படி? ஆமாப்பா, வேற வீடு உனக்கு கிடைக்கிற வரைக்கும் அங்க தங்கலாமே. ஓகேயா?
உங்க மாமா என்ன பண்றாரு? தாராவில உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாம் தமிழ் டியூஷன் எடுக்கறாரு. அதான் அவர் பிசினஸ். தேங்க் யூ லட்சுமி, தேங்க் யூ. என்ன காசி, உனக்கும் கோட்டைக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சுல? ஏண்டா என்னையும் ஒம்பு கேளுக்கிற? இல்ல, இதுதான் நான் இருக்கிற கோட்டை. இந்த இடம் உனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். வா போலாம். ஏய் இதரா, அரே டாக்ஸி பண்டி கிதரே பாய். முஜே நஜந்தா, காசிக்கு நம்ம ஊரெல்லாம் கடன் வாங்குற விஷயம் தெரிஞ்சா நம்மள பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பானே. இந்த பட்டாணி எப்படியாவது சமாளிக்கணுமே. என்னடா பட்டாணி? இல்லப்பா, பட்டாணினா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாணி கடைக்காரன் வந்திருக்கான், பட்டாணி ஒரு பொட்டல வாங்க போறேன். அதான் சொன்னேன், நீ முன்னாடி போ. எனக்கு எப்படி அவர் வீடு தெரியும்? நீ நேர போய் லெஃப்ட் கட் பண்ணினா மூர்த்தின்னு போர்டு போட்டிருக்கும். போப்பா, சீக்கிரம் போப்பா. ஏய் என்ன தீபாவளி அமிதாப் பச்சன் மாதிரி போய்கிட்டு இருக்கே, வட்டி கூட கமோஷ். வட்டி இல்ல, இனி உனக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் தான். ஓ மேட்டரா தான் அமிதாப் பச்சனை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்லுது? கோன்பனைக்கா குரோரபதி தெரியுமா? அமிதாப் ஜி தெரியுமா? கம்ப்யூட்டர் ஜி தெரியுமா? அமிதாப் ஜியும் கம்ப்யூட்டர் ஜியும் சேர்ந்து எனக்காக 2 க்ரோர்ஸ் லாக் பண்ண போறாங்கடா. அது ரிலீஸ் பண்ண உடனே ஓ அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன். ஜூட் பல்தா ஹே நை ஹட்கிரே அட்ல கன்னியாகுமரில போவுது. கொஞ்சம் ஸ்லோவா ஆடி, நான் மெட்ராஸ்ல இறங்கிறேன். என்ன டபுள் எக்ஸ்எல் பாடியை வச்சு மிரட்டலான்னு பாக்குறியா? 36 இன்ச் டிவியா இருந்தாலும் 16 இன்ச் டிவியா இருந்தாலும் ரிமோட் என்னவோ 6 இன்ச் தான்டா. ஏ கேபிள் தயத்தும் உள்ள கோடவுன பாடுறா. அரே அரே, ஏ கியா ஹே, ஹியூமன் பாம் ஹே. சண்டைப்படாதீங்க, நான் அமுக்குறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. அமெரிக்க சுற்றுப்பயணம் சென்றுள்ள நை ஏ ஹமாரா நேஷனல் சிஸ்டர் கே சரோஜ் நாராயண சுவாமி ஹே. என்னடா இன்னியா முட்டாளாக போகுது? சப்பா கிதா தேக்கோ ஏ கோசை ஏ மோத்ரா உங்களுக்கு இவனல் மேனா இவனே இப்போ எப்படி அடிக்க போறே பா. அந்தர் மே பாடி கிதர் ஹே? பாடி கிதர் ஹே? இதர் ஹே. அரே சைத்தான் கி பச்சி. ஸ்வப்னா, ஸ்வப்னா எங்க போயிட்ட? அந்த மஞ்சள் படி கொஞ்சம் எடுத்து தாயே. ஸ்வப்னா, அந்த அந்த பெட்டி மேல இருக்கு பாரு, சீக்கிரம் பா. காசி, நான் சென்னையில இருந்து வரேன். மிஸ்டர் மூர்த்தி வீடு இதானே? இதுதான். அப்பா வெளியில போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஆர்த்தி எடுத்துக்கங்க. தேங்க் யூ. உட்காருங்க. உங்க அப்பா இல்லாத போது நீங்க தான் கிளாஸ் எடுப்பீங்களா? என்ன கிளாஸ்? தமிழ் சொல்லி கொடுக்கிறது. சரியா போச்சு. நீங்க வீடு மாத்தி வந்துட்டீங்க, அது பக்கத்து வீடு. அவர் பேரு கிருஷ்ணமூர்த்தி. சாரி. பரவாயில்ல. மஞ்சப்பொடி எடுத்து கொடுத்தது நான்தான். வீட்டில் வேற யாரும் இல்லைல்ல? என்னம்மா, யார் இவர்? இல்லைப்பா, இவர் கிருஷ்ணமூர்த்தி சார் வீட்டுக்கு வந்த கெஸ்ட். தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்க முதல் முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்க போல் இருக்கு, அதான் வந்திருக்கீங்க. வருங்க. சரிங்க. காசி, காசி! மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. டேய் ஏண்டா, உன்னை எப்ப வர சொன்னா நீ எங்கெல்லாமோ சுத்திட்டு வந்து இப்ப வந்து தட்டிட்டு இருக்க? டேய் முட்டாள், நான் மூர்த்தின் சொன்ன கிருஷ்ணமூர்த்தி சொல்ல கூடாது. அதனால என்ன? பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு.
என்ன நீ இவ்வளவு லேட்டா வர? டேய் எனக்கு இப்போ எதுக்குடா இந்த பொண்ணு பாக்குறது இல்ல அண்ணா. சரி வா வாங்க. எனக்கு என்ன நடக்குமோ கவலைப்படுறதுக்கு நீ ஒருத்தன் போதாதா? இதுக்கு இன்னொருத்தர் வேற வரணுமா? அண்ணா நீ சமைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் சும்மா வரியா? வரதட்சணை இல்லாமயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களா, ரொம்ப சந்தோஷம். இது என் பெரிய பொண்ணு, ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. வணக்கம். ஆமா பொண்ணு போட்டோ நீ பாத்திருக்கிய? வெளியில பிடிக்காத மாதிரி இருந்த. எங்க பொண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன? உங்க பொண்ணு எனக்கு மனைவியா இருக்கிறத விட என் தம்பிக்கு தாயா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப என் பொண்ணு குழந்தைய பெத்துக்க கூடாதா? காலம் பூரா உங்க தம்பிக்கு அம்மாவா இருக்கணுமா? இது என்னங்க நியாயம்? இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சரி வராதுங்க. எனக்குதான் குழந்தை இல்ல, என் தங்கச்சியா குழந்தை பத்துக்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய பையனை குழந்தையா பாத்துக்க சொன்னா எப்படி? ஒரு நிமிஷம், இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவர் தம்பிக்கு தாயா இருக்கணும்னு சொன்னாரு. அப்படின்னா தாய் மாதிரி நல்லா பாத்துக்கணும்னு தானே அர்த்தம்? உங்க பொண்ணு குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு சொல்லலையே. கூட பிறந்த தம்பி மேலேயே இவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னா பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி நல்ல மனுஷன் புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பேர் என்ன? ஹேமா. உங்க பேரு? மீனா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வெல்கம் அனி, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். சாரி அனி, இங்க ஆர்த்தி எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல, எல்லாமே நான் தான். அனி இன்னில இருந்து நான் தான் உங்களுக்கு மாமியார். அவனுக்கு அம்மாவா இருக்கணும்னு சொன்ன இல்ல, அத கன்ஃபார்ம் பண்றான். அம்மா இங்க சாமி ரூம் எங்க இருக்கு? இப்படி ஒரு அன்பான குடும்பத்துக்கு மருமகளா இருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இதில் என்னடா ஆச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண, நமக்கும் ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குண்ண, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண. என்னடா கண்ண, என்ன இது தழும்பு? அதான் ஒரு தகராறு, எதிரில் இருந்தவன் திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான், நெஞ்சில பட வேண்டியது கையில பட்டுடுச்சு, அவ்வளவுதான். ஐயோ அவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அது பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். ஆனா இன்னொரு புல்லட் டைரக்டா ஹார்ட்ல பட்டுடுச்சு, பாக்குறதுக்குள்ள உள்ள பூந்துடுச்சு, என்னால தப்பிக்கவே முடியல. அப்புறம் என்னாச்சு? புது உயிர் வந்துச்சு. வலிக்கலையா? வலிக்குது, ஆனா சுகமா இருக்கு. அந்த புல்லட்டை உள்ள பத்திரமா வச்சிருக்கேன், எந்த ஆபரேஷன் பண்ணாலும் வெளியே எடுக்கவே முடியாது, எடுக்கவும் மாட்டேன். கடைசி வரைக்கும் அந்த புல்லட் என் கூட தான் இருக்கும். மொத்தத்தில் அது ஒரு அழகான புல்லட். ஏய் திருடா, என்ன தானே சொல்றீங்க, என்ன தானே பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் தம்பியை யார் பார்த்துப்பாங்கன்னு பயமா இருந்தது, இப்போ இல்லை. என் பொண்டாட்டி நீ இருக்க,
நன்றி. சரி, உங்க தம்பி ஏதா ஆசைப்பட்டாலும் நீங்க செய்வீங்களா? ஆமா. ஏ இல்ல, அவன் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமா? ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அத சொல்லு முதல்ல. எங்க ஊரோ யாரோ பேரோ நீதான் யார் எவளோ. மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போட்டு போ. கவர்மெண்ட் வேல்யூ படியே 15 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். அத போய் வெறும் 15,000 ரூபாய்க்கு கேக்குறீங்களே, இது நியாயமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரேட்டு தானே நீ வாங்கின. சரி, உன் பேர் என்ன? சுந்தரமூர்த்தி. 20 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி தான்.
பாத்தியா, பேர் மாறல, பணம் மட்டும் மாறுமா? நான் வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவன். இந்த வீட்டை வித்து தான் என் பொண்ணு கல்யாணத்தையும் நான் நடத்தணும். வாங்கப்பா போயிடலாம். வயிற்றுப்பழைப்புக்காக இந்த பம்பாய்க்கு வந்தோம். அது உனக்கு பிடிக்கலையா? நம்மளுங்கள அடிச்சிட்டாளா? யாரு? பத்து பேர் அடிச்சிட்டானா? சரி சரி, நான் அண்ணன் கூட இருக்கேன், அப்புறம் பேசுறேன். போன் வை. யாரா போன்ல? தாராவில ஆளுங்கள யாரோ தமிழ அடிச்சிட்டானா? அதான் நமக்கு தெரியாம தாராவில பத்து பேர் அடிக்கிற தமிழ யாரா? யாரது? உங்களுக்கு நன்றி சொல்லிருக்கணும். ஆனா எல்லாரும் தப்பா பேசிட்டாங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. ரவி பாய் ஆளுங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்கனா எல்லாருக்கும் பயம். உங்களுக்கு? எனக்கும் தான். எவன்டா எங்க ஆளுங்களை அடிச்சது? மேல இருக்கா? ஐயோ, ரவி பாய் ஆளுங்க வந்துட்டாங்க. நீங்க போயிடுங்க ப்ளீஸ். எங்க ஆளுங்களை அடிச்சவ எங்க இருக்கா? சொல்ற. அது வந்தா. நீங்க போங்க, நீங்க போங்க. டேய், இவன் தானா? யாரா நீ? யாரா நீ? எங்க இருந்து வந்திருக்க? உன் பேர் என்ன? நீ என்ன பெரிய பருப்பா? டேய், இவனை பார்த்தா பயந்தீங்க? இவனை பார்த்தாடா பயந்தீங்க? யாரையும் சாதாரணமா நினைக்காத. நான் அந்த ரவி பாய பார்க்கணும். அங்கே கூட்டிட்டு போ. உன்னை உயிரோட விட்டுற. நாயுடு எப்படி மஸ்த்து? குறி தப்பல, நான் குறி வைக்கல. ஏய்,
சொல்லு. யார் நீ? என் பேர் காசி. உங்க ஆளுங்களை அடிச்சிருந்தாண்டா. நான் யாருக்காக அடிச்சனோ அவங்களுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவங்களுக்கும் நான் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு தப்புன்னு பட்டுச்சு அடிச்சு. அதுக்காக பழி வாங்கணும்னு நினைச்சா அவங்கள ஒன்றும் செய்யாது. என்ன சொல்லு? எனக்கு நீ யாரும் கிடையாது. இந்த மாதிரி ஆளுதான் எப்போ உங்க பக்கத்திலே இருக்கணும். நீ என்கிட்ட வேலைக்கு சேர்றியா? என்ன வேணாலும் செய்யறேன். அண்ணா, இனி எதுக்காகவும் அந்த காலனி ஜனங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன நம்பணும், நம்பாத இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன். என்கிட்ட வேலை செய், உன்னை நான் நம்புறேன். டேய், தாராவில் இருக்க நம்ம இடத்துல காசி தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்கண்ணே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மஸ்து. ஹேய், என்ன மறுபடியும் இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? இங்க தான் உங்களை ரவிபாய் தங்க வைக்க சொன்னார். ஓ, காசி, உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ ஏன் ரவிபாய்கிட்ட போய் ஜாயின் பண்ண? என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னால இந்த காலம் ஜனங்களுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதா? எப்படியும் நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்தாக்கணும் இல்ல? அதான் எனக்கு பிடிச்சது அப்பா அம்மா, கூட்டு குடும்பம், அமைதி, அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒண்ணு விட்டுட்டீங்களே. என்னது? சண்டை போடு பிடிக்குமே. சரி, உங்களுக்கு என்னலாம் பிடிக்காது? எனக்கு அப்பா அம்மா, கூட்டு குடும்பம், அமைதி பிடிக்காது. என்னங்க பிடிக்கும் சொன்னதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றீங்க? என்ன இப்போ அது எதுவும் என்கிட்ட இல்லை. பொண்ணுக்கும் எது நடந்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்கு. இங்க ரொம்ப கஷ்டம் தம்பி. நானும் 35 வருஷமா இந்த மும்பைல குப்பை கொட்டி ரிட்டையரும் ஆயிட்டேன். இப்ப இவதான் வேலைக்கு போறா. எங்க வேலை பாக்குறங்க? ஏர்டெல் ஆபீஸ்ல மார்க்கெட்டிங் டிவிஷன்ல வர்க் பண்றேன். தேங்க் யூ. ஆமா, உங்ககிட்ட மொபைல் இருக்கா? இல்ல. அப்ப நீங்க நினைச்சா எனக்கு ஒரு பிசினஸ் குடுக்கலாமே? என்னம்மா, அதுக்குள்ள பிசினஸ் பேச ஆரம்பிச்சிட்டியா? புதுசா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. 24 மணி நேரமும் செல் டு செல் பேசினா கூட டோட்டலி ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா. 24 மணி நேரம் பேசுறதுக்கு எனக்கு யார் இருக்கா? ஏ, நான் இல்ல.
இல்லையா? நீங்க வாங்குங்க, நான் பேசுறேன். இந்த காலனில தான் இருக்கோம். என்ன விஷயம்? எங்களுக்காக நீங்க சண்டை போட்டப்போ உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன்.
ஆனா நீங்க இப்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன சொல்ற? ரவி பாயோட நீங்க சேர்ந்திருக்க கூடாது. அது சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறது உனக்கு நல்லதில்லை. ரவி பாய் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியுமா? அவரால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? பணத்துக்காக எதை வேணாலும் செய்யாதீங்க சார், ப்ளீஸ். ஏய், உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொன்னேன்ல. விடுங்க விடுங்க, அவரே அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஏதோ மனசுல பட்டத சொன்னாரு அவ்வளவுதானே, அதுக்காக அடிக்க வந்துருவீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு புரியாதுன்னு நான் உங்ககிட்ட அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இவங்களுக்கு எல்லாம் பணம் தாங்க முக்கியம். நீங்க வாங்க போலாம். அண்ணே, இப்ப வந்துட்டு போறது யாரு தெரியுமா? யாரு? ரவி பாயோட பையன். அப்பா செய்யற தொழில் பிடிக்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. படிச்சவர், நல்லவர். எத்தனையோ தடவை அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டோம், அவர் போகவே இல்லை. தானே உழைச்சு சம்பாதிச்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்பர் பாரோக்கு தே தேனா. ठीक है, என்ன ராஜா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீ ரவி பாயுடைய பையன், எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதுக்காக பயந்து நான் உன்ன பார்க்க வந்தேன் மட்டும் நினைக்காத. சின்ன வயசா இருந்தாலும் வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற உன்னுடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் எங்க வேலை செய்யறேன், எதுக்காக வேலை செய்யறேங்கிற விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நானும் என் மனசுக்கு சரியின் பட்டதா சரி, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன் மனசை புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடு. வர. ஹலோ ஹலோ, சும்மா மன்னிச்சிடுன்னு சொன்னா மட்டும் போதுமா? அன்னைக்கு சட்டையை பிடிச்சி இழுத்தீங்களே, அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? கூட உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு நீங்களே பில் பே பண்ணிட்டு போகணும். ஏய் சும்மா இரு, குறுக்கிட்டு விடுங்க. இப்பதான் க்ளோஸ் ஆயிட்டார்ல. இது யாரு? நான் தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. வேற வழி இல்ல, லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். ஷூ போட சார். சார் பக்கத்துல தான் அஞ்சலி வேலை செய்யற ஆபீஸ் இருக்கு, போகும்போது அப்படியே பாத்துட்டு போங்க. சும்மா ஜன்னல் வழியா எட்டி எட்டி பார்த்தா போதாது இல்ல? ஆகா இந்த நிலாவினிலே முயற்சி பண்றாங்க, இப்ப கூட தப்பிச்சுதான் இங்க வந்திருக்கேன். மணி பாய். எதுக்கு? குரேகா பைபாஸ் ரோட்ல பிரிட்ஜ் கட்டுற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், அது தனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல என்னுடைய காம்படிட்டர் ஒருத்தர் என்ன கொலை பண்ணணும்னு சொல்லி மணிபாய் கிட்டே போயிருக்கா. அவரு காசு கூட வாங்கிட்டாரு. இப்ப என்ன போலீஸால கூட காப்பாத்த முடியாது, அதனாலதான் இங்கே வந்திருக்கேன். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு நான் சிங்கப்பூர் போறேன், அங்க போயிட்டா நான் சேஃப். நான் ஏர்போர்ட் போற வரைக்கும் நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு தரணும். பைசா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். சந்து, நாளை காலையில நம்ம ஆளுக பத்து பேர் இங்க இருக்க சொல்லு. ரவி பாய், இந்த வேலையை எனக்கு கொடுங்க, நான் முடிக்கிறேன். நீ புதுசு, பத்து பேர் அடிக்கிற மாதிரி இல்லாது, அதுக்கு இது வேணும். எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்களே. ரவி பாய், இந்த சேட்டை என்னுடைய பாதுகாப்புல விடுங்க, என் மேல் நம்பிக்கை இருந்தா. சரி, ஒன்று செய், நாளை காலையில. வேண்டாம் ரவி பாய், என் பொறுப்புல விட்டுருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில் சேட்டு சிங்கப்பூர் ஃப்ளைட் ஏறுவார். சேட்டு செத்துருவாயா? சரி ஒரு நிமிஷம் அண்ணா, பணம் கொடுத்தா ஃபோன். டேய், அந்த பல்ராம் சேட்டுக்கு எந்த தடவை சொல்றது? ராம்லால் கதை இன்னியோட முடிஞ்சிடும்னு அடிக்கடி இங்கே ஏண்டா ஃபோன் பண்றான்? டேய், ராம்லால் சிங்கப்பூர் போக கூடாது. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பத்திரமா சேட்டை ஏர்போர்ட் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா ஏர்போர்ட்ல இறங்கும் போது சேட்டு சேட்டா இருக்க மாட்டான். ஓவர். சேட்டு இன்சூரன்ஸ் ஏதாவது எடுத்துருக்க? 1 crore எடுத்துருக்கேன். 1 crore? உனக்கு அப்புறம் அது யாருக்கு போகுது?
நான் யாருக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு போகும். செட் செட் எனக்கு சொல்ல, யார் பேருக்கு சொல்ல? ஐயோ, போறது நான் பார்த்ததே இல்ல. போகும் போது என்னத்தை கொண்டு போக போறேன்? ஐயோ செட், அட போயா. இது பெரிய மனிஷா குயிரலா, மூஞ்செல்லாம் காட்டுது. முடியாத குமுசுக்கு குமுசுக்கு குப்புச்சு குமுசுக்கு குப்பு கண்ணாளனே. ஏய் ஷூல ஸ்டிக்கரோ. அரே ருக்கோ ருக்கோ, டிக்கெட் 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 டிக்கெட். ஓன்லி பாசஞ்சர், தும் ஜாஓ. ஆஃபீசர் சாப், ஏ மேரா தர்ம பத்னி ஹே, இன்னைக்கு ஊர் மேலே போகுது. இல்ல, ஊருக்கு ஃப்ளைட் மேலே போகுது. उस लेडी कांस्टेबल को बुलाओ। लेडी कांस्टेबल नहीं चाहिए, ये मेरा पति है। प्लीज यू डोंट बिलीव मी या पत्नी। ठीक 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 ठीक, जा 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 जा। ना सेटे भाया इधे तिरुवला का कुस्मार इपड़ी नार्दे इन्ना पोटे कौन पोटे वेरे वना तो हमला पोटा पोरा यारों एक टैक्सी ड्राइवर परदा पोटा एक पन्ना उल्ला कुड़ी टमंदर का पाता यानी संदेह मार के ये तो कुछ चेक पनी का அம்மாவா இருந்த உன்னை அப்பாவாக்க போறேன். Your mother becomes a father. சேட்டு, இப்ப நீ ஃபாதர் ஸ்டீஃபன் கேரக்டர் மெயின்டைன் பண்ணு. பைபிள் இருக்குதோ? வெளிய ரைஃபிள் இருக்குதோ? அந்த ஷாக் அப்படியே மெயின்டைன் பண்ணு. சாரி ஃபாதர், ஆப் ஜாயே. யோ, அவன் உன்னை ஃபாதர்னே நம்புறான். நீ ஒரு பிளெஸிங் பண்ணு, ரொம்ப நம்பிடுவான். மை சன், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். கையில செலவை போட்டு வாயில நாமத்தை போட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டியா? அடுத்த கவுண்டர் உனக்கு என் கவுண்டர் இருக்கடா. ஹலோ, சீக்கிரம் சீக்கிரம் பாஸ்போர்ட் குடியா, சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஓகே, காசி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி சேட்டை செக்இன் கவுண்டர் வரைக்கும் எடுத்து வந்தேன்டா, ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து ஏதோ ஃபிகரை பீச் கூட்டு போற மாதிரி கூட்டு போறாங்கடா. இப்ப நான் என்னடா பண்றது? கவலைப்படாத, போனை கட் பண்ணாம அவங்கள ஃபாலோ பண்ணு. சரிடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் யாருங்கிறத அப்புறம் சொல்கிறேன், முதல்ல நான் சொல்கிறத கேளு. என்ன? உங்கள் ஆளுங்க ஏர்போர்ட்டில் ஒரு பில்டரை போட்டு தள்ள ரெடியாக இருக்காங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன். உடனே ரிலீஸ் பண்ண சொல்லு, சீக்கிரம். போன அவன்கிட்ட கொடு. சரிண்ணா. அண்ணே மணிபாய். ஹலோ அண்ணா, அவன் கிடச்சிட்டான். பாத்ரூமுக்கு தள்ளிட்டேன், தீர்த்துறேன். வேண்டாம், அந்த பில்டரை விட்டுரு. ஏண்ணா? சொன்னதை செய். அது மட்டும் இல்லை, உங்கள் ஆளுங்களை அந்த பில்டரை விஐபி மாதிரி கூட்டு போய் ஃப்ளைட் ஏத்தி விட சொல்லு. சொல்லு. அவன விஐபி மாதிரி ஃப்ளைட் ஏத்தி விடு. என்ன? ஓகேண்ணா. சீக்க வந்த சிக்கன் மாதிரி ஆயிட்டானுங்க. அப்படி நீ அங்க என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க? நீ வாளோட விளையாடிட்டு இருக்க, நான் தலையோட விளையாடிட்டு இருக்கேன். அவர் ஆக்சன் கிங்னா நாங்கெல்லாம் ரியாக்சன் கிங்டா. ரவுடினா அது என்னடா? ஷாம்புக்கு மாடல் மாதிரி முடி வளர்க்கணும்னு ஏதாவது சட்டமாடா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா, நீங்கள்லாம் டாடா சுமோல வரத்தான் பிரியப்படுறீங்க, ஓகே. ஆனா அது உள்ள உட்கார சீட் இருக்குல்லடா, அதுல உட்காராம அதனால வெளியே தலையையும் பாடியை விட்டுக்கிட்டு கையில அருவா எடுத்து ஷவுட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த கெட்ட பழக்கத்தை இன்னையோட நிறுத்திக்கிங்க சொல்லிட்டேன். ரொம்ப போர் அடிக்குதுடா, நான் பாடுறேன், கூடவே பாடுங்க. காதல் யானை வருகுது, முத்த தந்தங்கள் முட்டுது, அப்பள இதயங்கள் பத்திரம், என்ன வாய்ஸ்ரா? நீங்களா ஏன்டா கத்தி எடுத்து குத்துறீங்க? நீங்க பாடினாலே ஊரே செத்து போயிருமேடா. ரொம்ப நன்றிங்க சார். டாடா. அட போயா, டாடாவான் பைபையான். இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் எவையா கேட்டான்?
உன்னால முடிஞ்ச நம்ம தேசத்துக்கு ஒரு நல்லது செய்ய முடியுமா? என்ன திரும்பி வரவே வராத, அங்கேயே இருந்துக. காசி, சேட்ட பத்திரமா ஃப்ளைட்ல ஏத்தியாச்சு. சரி. யார் நீ? மதராசி. பேர் காசி. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவன் பணமாகணும். தப்பா ஏற்பட்டுறாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவனை கொல்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவன் முகத்தை நம்ம பார்த்தது இல்லைன்ற விஷயத்த பயன்படுத்திக்கிட்டு உங்க நெத்திலேயே துப்பாக்கி வச்சிருக்கான்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது. உடம்புல தெம்பும் கையில துப்பாக்கி இருந்துட்டா மட்டும் செஞ்சிட முடியாது. அதுக்கு சரியான தில் வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீட் எப்படி? சிங்கப்பூர் போறா? சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவா? ஏர் இந்தியா. அப்ப ஏர்போர்ட் போன் போடு. என்ன இருந்தாலும் என் கூட நீ இருந்திருக்கணும். நான் இருந்திருந்தாலும் அவ யாரும் தெரியாதுல்ல, அங்கேதான் தப்பிச்சிட்டான். 1 மினிட். ஹலோ சார், சிங்கப்பூர் ஜான வாலே ஏர் இந்தியா ஃபிளைட் கிட்னே பஜே நிக்கல் சுகே. தி ஃபிளைட் இஸ் 1 ஹவர் டியிலே சார். தேங்க் யூ. ஃபிளைட் இன்னும் போலியா? 1 ஹவர் டியிலே. டேய் இங்க வாடா. நீ டேய் நீ 10 நிமிஷத்துல ரெடி பண்ணு, நான் உடனே ஃபோன் பண்றேன். மிஸ் ஆனா தொலைச்சிடுறேன். வாங்கனே. எங்க வாங்க சொல்றேன். சிவா எங்க போறோம் சொல்றேன். அரே டாலிங், ஆஜ் தும்ஹாரா பர்த்டே ஹை நா, தோ பிச்சே சலே. அச்சா ঠিক ஹை, பட் டிக்கெட் லெக்கே ஆஜா. ঠিক ஹை, ஓகே பாய். அரே அரே மேரா ஃபோன். ஹலோ கமிஷனர் ஆஃபீஸ். ஜி ஹாँ போலியே. கமிஷனர் சாப் கோ பதாவ், அசம்பிளி கார் பார்க்கிங், தாதர் ரயில்வே ஸ்டேஷன், மகாலட்சுமி டெம்பிள், ஆர் அபி சிங்கப்பூர் ஜானே வாலே ஏர் இண்டியா ஃபிளைட் IC174. ஹலோ, கே சிங்கப்பூர் ஃபிளைட் மேன் பாவமே கே. அட வீடு காசி, சேட்டு செத்தா செத்துட்டு போறான். அதுக்கே நீ கவலைப்படுற? அவன் வீதி ஃப்ளைட் லேட்டு போய் சேர்ந்துட்டான். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிட்டதா மட்டும் நினைக்காத, ஜெயிச்சிருக்கோம். சிங்க மாதிரி அவன் நெத்துல துப்பாக்கி வச்ச பாரு, அந்த 10 நிமிஷத்துல அவனுக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கும். இந்த சந்தோஷத்துல இன்னைக்கு 2 ரவுண்டு சேர்த்து சாப்பிடுவேன். அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. கையில கடிச்ச மணிபாயை சுடாம வந்திருக்கிய. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது முட்டாள்தனம். நான் செஞ்சது முட்டாள்தனமா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். போ வேலையை பாருப்பா. போ போ. ஏய், அவன் பேரு சிவா இல்ல? ஆமா. கடைச்ச 1 மணி நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிருக்கா. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு? ஆமா. பாத்துக்கலாம். யாரேஷ் சார், இதா கேமரா. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேன்? அரே கோனே, என் மணிபாய் ரவிபாய். நான் கூட தமிழ் தான் சார். இட் டசன்ட் மேட்டர். யார் அவங்க? பெரிய பிடிங்கியா? டோட்டல் தராவியை கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சிருக்காங்க. ஏய், இவ்வளவு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னு தெரியுது, ஆனா அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ கேர் டேம் அபவுட் இட். பட் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐ வாண்ட் தம் டு நோ தி பிரசன்ஸ் ஆஃப் லா, தி பவர் ஆஃப் போலீஸ் அண்ட் தி ப்ளடி ஹீட் ஆஃப் மை சீட். காட் இட்? Hey, look here. One FIR, one FIR. Give me one FIR. I'll nail the blackguards down. I will nail them down. Laran gettanda ungalukku nane. Kya chahiye sir? Ha. Bahar hamara 3 aadmi hai. Usko coffee de do. Theek hai sir. 1 minute. Enna venu? Ayyo. Fried rice 80 rupaya. Ivula kudutha inge saapannuma? Idu vida na veetliye nalla senju tharvene. Hey. Hotel koopittu povan sonnala. Order pannu. Sir. 1/2 fried rice. 2 fried rice. Acha sir. Idu paaru. Maanatha vaangada.
காஃபி டீ ஏதோ சாப்பிட்டீங்களா? இல்ல, ஒண்ணும் வேண்டாம். ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க? ஆமா. சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி. யாரு கல்யாணத்தை பத்தி? இல்ல, உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்ல, எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு? 22 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ ஓ. ஏன் அப்பா பத்தி கேட்டீங்க? இல்ல, அவரு ரொம்ப நல்லவர். இல்ல, பின்னால யாரோ நம்ம ஒரு ஆளுங்க புதுசா லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லவ் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. ஓ சரி. என்னது பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க, கையை விடு. பின்னாடி யாரும் புதுசா கல்யாணம் உங்க பேர் இருக்கு. புருஷன் போக முடிக்கிறாரு. பயமா? பயம் இல்ல, பழக்கம் இல்ல. பழகிக்கணும். நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? ஸ்மோக்கிங்? சொல்லுங்க. சரி சரி, பழகிக்கிறேன். என்ன பழகிக்கிறீங்களா? நான் இல்ல, இவங்க பின்னாடி இருந்த வாய்ஸ். வேற ஏதாவது வேணுமா? ஐயோ, இந்த ஹோட்டல்ல வேண்டாம். பில், கைய விடு. ஏன் புருஷன் கைய நான் பிடிச்சிருக்கேன்? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தப்பா நினைக்க போறாங்க. சார், நான் என் புருஷன் கைய பிடிச்சா இருங்க, நீங்க தப்பா நினைப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல. பாத்தீங்களா, அவரே சொல்லிட்டாரு. நல்ல புருஷன் பொண்டாட்டி. புருஷன் உங்க பார்வையில எப்படி இருக்கணும்? நல்லவரா இருக்கணும். தனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அத செய்யணும். மொத்தத்துல குடும்பத்தை பாதுகாக்கிறவரா இருக்கணும். என்ன லவ் சொல்லிட்டாரா? தெரியாது. 80 ரூபாய். ஐயோ, ஆமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சுருக்கமா சொன்னா உங்கள மாதிரி இருக்கணும். மாதிரி இல்ல, நீங்களே தான். சொல்லிட்டாரு. சாரி அண்ணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் காலேஜ்க்கு போறேன். வாங்க போலாம். ஏதாவது சாப்பிடுப்பா. இல்ல அண்ணி, பசிக்கல. வாங்க போலாம். டேய், முதல்ல இது வீட்டுக்கு கூப்பிட்டு போ, ரொம்ப தொல்லை பண்ணுது. உன்னை வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். வாங்க அண்ணி, போலாம். பில்ல மட்டும் கொடுங்க. டிப்ஸ் கூட கொடுக்காதீங்க. ஒண்ணும் இல்ல. சரி, எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். நம்ம ஒண்ணுமே சாப்பிடலையே. இல்ல பரவாயில்ல. அப்பா கிட்ட பேசுங்க. அப்புறம் குச்சு காயா, ஹம்கு கியூ பில் தியா? அது என்னோட பில் நினைக்கிறேன். உன்ன வேலூர் சேர்ல பாத்திருக்க. உம்பில் கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ற? ஒரு வேலையா வந்தேன், அப்படி செட்டில் ஆயிட்டேன். இப்போ ஒரு ஆள்கிட்ட இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ற? நானும் இங்க ஒரு ஆள்கிட்ட வேலை செய்யறேன். காசி தானே அது? ஆமா. நம்ம மணி மேனேஜர் துப்பாக்கி வச்சான், அந்த காசு தானே? ஆமா. சிவா கூட இருக்கான். இப்போ வந்தது யாரு? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? உனக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டேய், எதுக்காக அவனை சுட்டீங்க? நீங்க பேசிட்டு இருந்த யாரு கூட தெரியுமா? காசி. எந்த காசி? நம்ம மணிவாயனத்தில் துப்பாக்கி வச்சானே, அந்த காசி. காசியாவே?
ஆமா அவன் தான் சிவா மணிபாயோட வலது கை நம்ம ஆளுங்க நிறைய பேரை போட்டு தள்ளிருக்கான் ரொம்ப டேஞ்சரான ஆள் அவன் சிவா ஹலோ காசி இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டி கிராஃப்ட் மார்க்கெட்ல இருக்க நம்ம கோடனுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்கள் வருது சரக்கு வரும்போது நீ அங்க இருந்தா நல்லா இருக்கும் ஓகே ஹலோ தமாஷா இருக்குல்ல என் ஃபோன் உன்கிட்ட இருக்கு உன் ஃபோன் என்கிட்ட இருக்கு எதிரிய நண்பனா சந்திச்சது வித்தியாசமாகவும் இருக்கு யாரா அவன் நெத்தியில துப்பாக்கி வச்சு ஆம்பளைன்னு யோசிச்சேன் அது நீதானா நானும் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் நீ அந்த கேங்ல ரொம்ப பெரிய ஆளாமே நீ தப்பான இடத்துல இருக்க நீ மட்டும் என்ன சர்ச்சில் ஃபாதர் கிட்டயா இருக்க இந்த பக்கம் வரியா ஏ அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பயமா இருக்க தெரிஞ்ச முகமாச்சே உயிரோட இருக்கட்டும்னு தான் எனக்கு எதிரி நண்பனானாலும் நண்பன் எதிரியானாலும் தண்டிச்சுதா பழக்கம் உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா உன் பேச்சுல பயம் தெரியுது உன் கணக்கு தப்பு இந்த தடவை நீ உயிரோட தப்பிச்சிட்ட மறுபடியும் நீ என்ன சந்திக்க கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்க புதுசா ஏதாவது மாட்டணுமா முடிஞ்ச உன்னை காப்பாத்திக்க எத்தனை வட்டரம் உன்ட்ட சொல்றது லெட் மீ ரிப்பீட் தலைய தனியா விட்டுட்டு உடனே பாடி துடிக்கும் அதனால காலை சேர்த்து கட்டிடு வெட்டின தலைய தனியா பார்சல் பண்ணி 25C க்கு அனுப்பிடு அப்படியே கண்ணை மட்டும் தனியா கட் பண்ணி டாக்டர் அமர்சந்த் வீட்டுக்கு அனுப்பிடு நாக்கு மூக்கு காது கிட்னி இதெல்லாம் தனியா ஒரு பார்சல் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டா 45B க்கு அனுப்பிடு இதோ பார் சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்கணும் ஏன்னா பாண்டி வாக்கு கொடுத்துட்டானா தன்னோட நாக்க கொடுத்த மாதிரிடா காலை மட்டும் நல்லா எரிச்சு சாக்கு துணியில போட்டு என்கிட்ட அனுப்பு அத நான் டீல் பண்ணிக்கிறேன் ஓகே டீக் தமிழ் தெரிஞ்ச போலீஸ் இருந்ததனால நீ மாட்ட அட பாவிங்களா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா பார்லிமென்ட்ல குண்டு வச்சவரை எல்லாம் விட்டுட்டீங்க என்ன ஏண்டா ஃப்ளைட் டேக் ஆஃப் பொசிஷன்ல வச்சு அடிக்கிறீங்க அடடா தரையில நடந்த மேட்டர வானத்துல வச்சு கேட்டீங்கனா எப்படிடா சொல்ல முடியும் மூச்சு புடிக்குதுடா இறக்கி விடுங்கடா அப்பதான்டா பேச முடியும் அப்படிதான் இறக்குங்க அப்படிதான் அப்படிதான் ஏன் இன்ஸ்பெக்டர் இதுக்கு முன்னாடி நீங்க ஜெமினி சர்க்கஸ்ல இருந்தீங்களா இவரே நீ கொலை பண்ணியா இல்ல கொலை பண்ணி 25 சி பஸ்லயும் 45 பி பஸ்லயும் பாட் பாட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சு இல்ல எங்களுக்கு இந்த ஆளோட தொப்புள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு தொப்புள வச்சு நாங்க என்ன பண்றது பம்பரம் விடுங்க இல்லாட்டி ஆம்லெட் போடுங்க தலை கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வெட்டியிருக்கேன் காலை மட்டும் நீ வச்சிருக்கியா ஏன் கால் சூப் சாப்பிடுறது எங்க ஃபேமிலி கல்ச்சர் சார் என்னடா சொல்ற ஆமா சார் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் சண்டே ஆச்சுனா எங்க காலனில எல்லாரும் மட்டன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது வழக்கம் சார் ஒரு ஆட்டோட தலை கண்ணு காது மூக்கு நாக்கு காலு வாலு குடலு கிட்னி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க அதையெல்லாம் மட்டன் ஸ்டால் இருந்து வாங்கி நான் தான் டெலிவரி பண்ணுவேன் வீட்டுக்கு 10 ரூபாய் கமிஷன் கொடுக்கறான்றதுக்காக இது ஒரு சைடு பிசினஸ் ஆ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்ப 25C 45B அதெல்லாம் டோர் நம்பர்ஸ் நீ சொல்றது எப்படி நம்பர் நான் சொல்றேன் மகபூபாய் நீ யாரியா நான் தான் மட்டன் ஸ்டால் மகபூபாய் என் கடையில தான் பாண்டி தாதா வார வார மட்டன் ஆர்டர் பண்ணுவாரு பாண்டி தாதாவா ஆமா பாண்டி யாரு காசியோட ஆளு காசி யாரு ரவிபாயோட ஆளு ரவிபாய் யாரு ஓமனிஸ் ஃப்ரெண்ட் ஓமனிஸ் யாரு சீப் ப்ரைஸ் ஃப்ரெண்ட் சீப் ப்ரைஸ் யாரு எங்களோட ஆளு இத்தனை ஆள கையில வச்சிருக்க பாண்டி மேல கை வச்சிட்டீங்களா சார் பட்ன போடியா என்ன மன்னிச்சிடுங்க சார் நெருப்பையா கயிற வச்சு கட்டுறீங்க ஐய் நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே சார் சொல்லுங்க சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணு வருது சீக்கிரம் கட்டி ஊத்து விடுங்க ஊத்து விடுங்க எவ்வளவு நேரம் அடக்குறது மெகபூப் பாய் இந்த ஆட்ல பிரைன் லிவர் கிட்னி குடல் எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க ஆமனே தலையில இருந்து வால் வரைக்கும் ஊத்துறோம் அவன் ஏற்கனவே வேலூர் ஜெயில பாத்திருக்கேன் அங்கேயே அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆனா ஒரு விஷயம் என்ன வீட்டி கிராஃபர்ட் மார்க்கெட்ல இருக்கிறவங்க கோடவுனுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 10 கோடி மதிப்புள்ள ஆயுதங்கள் வந்து இறங்குது அப்ப நம்ம ஆளுங்களை வச்சு அதை தூக்கிடு அப்படி பண்ணா உங்களுக்கு நஷ்டம் வெறும் 10 கோடி தான் அடியோட அறுக்கிறதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு கேம் கா பந்தபஸ் ஹோ கே நா ஓவோ ஆ ठीक है मैं आ रहा हूं அவரே காதா கண்டமே ஏய் ரோகோ ரோகோ ரோகோ
ये नो एंट्री है, नहीं जा सकता, जानता नहीं क्या? अरे तू कौन है रे मेरे को पूछने वाला? पुलिस को मारो अभी मेरे को। उठ, उठ, उठ। सर ये मणि भाई का आदमी है। ஏய் மணி பாயோட ஆளுنا உனக்கு நான் அவ்வளவு திமிலடா ஏய் போல் போல் கேமரா போல் கேமரா சோ எங்க இருக்கு எல்லா மூட்டையில வெபன்ஸ் இருக்கு சார் ஹாத் கடி பேன் கே குத்தா கா வேன் மே பேகோ ஜாவ் இந்த குடவுன் யாரது ரவி பாயோட குடவுன் சார் ஆ ரவி பாயோட குடவுன் சார் வெப்பன்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டு கோடவுன சீல் பண்ணுங்க ஓகே சார் கோட் இட் பத்து கோடி ரூபாய் சரக்கு கோடவுன சரக்கு வந்த எனக்கு விஷயம் எனக்கு நாயுடுக்கு காசிக்கு மட்டும் தான் தெரியும் போலீஸுக்கு எப்படி தெரிஞ்சு எனக்கு சரக்கு வந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் என்ன காசி விளையாடுறியா நான் தானே உனக்கு போன் பண்ணி சொன்னேன் எப்போ நேத்து சாயந்திரம் 3 மணிக்கு நீ கூட விஷயத்தை சைலண்டா கேட்டு போனை கட் பண்ணல இது அந்த சிவாவோட வேலைதா என்ன சொல்ற நேத்து ரெஸ்டாரண்ட்ல நடந்த சண்டையில எங்க செல்போன் மாறிடுச்சு நீங்க நான் நினைச்சி அந்த சிவா கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க அவ நீட்ட காரியத்தை முடிச்சிருக்கா 10 கோடி ரூபாயா எரியுது இப்போ அது முக்கியம் இல்ல கோடன் உங்க பேர்ல இருக்கு போலீஸ் எந்த நேரத்துல வேணாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் இப்போ அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் என்ன என்ன பண்ண சொல்ற நீங்க கவலைப்படாதீங்க அந்த விஷயத்தை நான் பாத்துக்கறேன் பாயோ காயே தெல்லா உட்காருங்க வர சொன்னீங்களாமே என்ன விஷயம் உங்க ஆள் ஒருத்தன் பட்ட பகல்ல கான்ஸ்டபிள் முகத்தை கத்தியால கீறிட்டு ஓடிருக்கான் இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு தப்புதான் ஆனா பப்ளிக் அப்படி பண்ணிர கூடாதுல ஓன வேதுக்கு அந்த கோடவுன் கோடணும் உங்களுக்கும் அந்த கோடவுனுக்கு என்ன சம்பந்தம் போலீஸ் துரத்தும் போது இப்படிதான் ஓடணும்னு யாரும் மேப் போட்டு ஓடுறது இல்ல தப்பிச்சா போதும் தான் தோணும் லாஜிக்கா தான் பேசுறேன் அது மட்டும் இல்ல இன்னும் உங்க ஆளுங்க என்ன அட்டூழியம் பண்ணாங்கன்னு எதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கோ அந்த விஷயம் மட்டும் சொன்னா போதும் எங்க ஆள ஜாமீன் எடுக்கிறது கோர்ட் ஆர்டர் ஓ குத்தா கோ சோடு எஸ் சார் வேற ஏதாவது தேவைப்பட்டா என் வீட்டுக்கு வரலாம் விடி கிராஃபோர்ட் மார்க்கெட்ல இருக்கிற கோடவுன் உங்களது தானே ஆமா அந்த கோடவுன்ல இருந்து பயங்கரமான ஆயுதங்களை சீஸ் பண்ணிருக்கோம் சொல்லுங்க எங்க இருந்து அந்த ஆயுதங்கள் வந்துச்சு யாருக்கு சப்ளை பண்றீங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க ஏய் லுக் அப் என்ன பார்த்தா என்ன பேவக்குப் மாதிரி தெரியதா ஆ எடை உங்களது தானேங்க வேற எவங்கிட்ட போய் கேக்க சொல்றீங்க இவன் கிட்ட வாங்க சார் வணக்கம் சார் இவன் யாரு அந்த கோடவுன் 6 மாசத்துக்கு முன்னாடி லீஸ்க்கு எடுத்தவன் அங்க என்ன நடந்தாலும் அதுக்கு மூணு பொறுப்பு வந்தா இது லீஸ் அக்ரிமென்ட் அக்ரிமென்ட்ல இருக்கிற டேட்டும் கையெழுத்தும் லாஜிக்கா தான் இருக்கு ஆமா உன் பேர் என்ன காசி எத்தனை வருஷமா நீ இவர்கிட்ட வேலை பாக்குற அதுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏய் நீ தனியா இல்ல உன் பின்னாடி பெரிய கும்பல் இருக்கா ஹலோ உங்க என்கொயரிய கண்டிப்பா நான் இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தே ஆகணுமா நீங்க போலாம் நல்லது 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த கோடவுன் ஐயா தான் லீஸ் கொடுத்தீங்களா ஆமா சார் வாங்க மீனா சீக்கிரமா கொஞ்சம் காபி கொண்டா
என்ன? எங்க அப்பா அம்மா சரியில்ல. என்னாச்சு? ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது ஸ்வீட்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. இவங்க என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? என்ன? கூட நிறைய மாங்கா. ஒரே புளிப்பு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாங்கா எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஐயோ மாங்கா மடியா. உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது தான் மாங்கா சாப்பிடுவா. முதல் பிரசவம் அம்மா வீட்டில் தான் நடக்கணும். அதுக்கு தான் ரெண்டு பேரும் என்னை கூட்டிட்டு போக வந்தாங்க. நீங்க அப்பா ஆக போறீங்க. புரியுதா? என்ன வெக்கமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கல்யாணமே வேணாம் நினைச்சேன். ஆனா இதுல இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. சரி, எப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போற? உண்மையிலேயே உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லைங்க. பைத்தியக்காரி பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இங்க இருந்தா எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுக்கே உனக்கு டைம் போதாது. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொழு கொழுன்னு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு வா. நான் போய் தான் ஆகணுமா? சரி, உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். இல்ல அப்படி இல்ல. போய் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வை. ஓகே. அது ஏற்கனவே ரெடியா தான் இருக்கு. ஏய் என்னடி? என்னடா இது? வண்டி விட்டு டயர் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? காசி, வண்டிக்கு டயரு மனுஷனுக்கு வயர் ரெண்டையும் சுத்தமா வச்சுக்கணும். ம், கருத்து நல்லா தான் இருக்கு. யா, தேங்க் யூ. என்ன இது? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கப்பா. வண்டியோட கேர் அங்கே கிடந்தது. யூஸ்லெஸ் ஃபெல. இது எப்ப விழுந்துச்சுனே தெரியலையே. வாயா, கொண்டு வந்துட்டியா? பாத்தியா, தங்க தலைவன், இதய தெய்வம், புரட்சி தலைவர், எம்ஜிஆர் போட்டோ, அவர் பர்த்டே அன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஏழைகளின் இதய தெய்வம், சாகா வரம் பெற்றவர். சாகா வரம் மட்டும் சாவு மனுஷனுக்கு தான் வரும், தெய்வத்துக்கு வராதுன்னு அர்த்தம். சேட்டு, நீ இப்ப அப்பிட்டு அப்புறமா ரிப்பீட். மும்பை வாழ் தமிழ் மக்களே, எம்ஜிஆர் பிறந்த நாளான இன்னைக்கு நீங்கள்லாம் சரக்க மிக்ஸ் பண்றத நிறுத்திட்டு தலைவன் சாங்ல ஒண்ணு ரீமிக்ஸ் பண்ணுங்க. பறவை போல் பாட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல் ஆட வேண்டும். அதோ வந்த பறவை போல் பாட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல் ஆட வேண்டும். ஒரே பானில, ஒரே மண்ணில, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். Give me liberty with uniformity, voting for misery, you can make it. Perfect harmony is something we all need. Strengthen unity, we can make it. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழியில்லாமல் பேசவில்லையே. ஒரே பானில, ஒரே மண்ணில, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம்.
வாழும்போது பசியில்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே, போகவில்லையே, போகவில்லையே. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. ஒரே பாரிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். வந்த பறவை போல் பாட வேண்டும், இதோ இந்த அலைகள் போலாட வேண்டும். அதோ வந்த பறவை போல் பாட வேண்டும், இதோ இந்த அலைகள் போலாட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். मैं तुमसे बहुत प्यार करता हूँ, क्या बोलती तू? हेना, इनके रोम्बो नाला मूड लड़कींग है? कुंज नाड़ी मनाड़ी, ना निर्दल लेना पो, ये मनस लेरन्द दला, कोबां, बेरी, पड़ी, अना इनके, इधे निर्दले उनको लेने की मुद्दे, ये मनस लेर करते बेरे। हेना? நீ நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, இந்த புறா, அவ்வளவுதான். ஹம் பி ஆப்கோ பஹுத் பியார் கர்த்தா ஹூம். கவியும் உங்க அம்மாவையும் போலீஸ் வந்து கூட்டிட்டு போனாங்க, உங்க கிட்ட சொல்ல சொன்னாங்கண்ணா. எப்போ? இப்பதானா? ராஜா, எதுக்காக போலீஸ் இங்க கூட்டு வந்திருக்காங்க? ஏதோ பாடி ஐடென்டிஃபை பண்ணணுமா? யார் பாடிய? மேம் சார், ஆப் அந்தரா ஐயே. புருஷன் தாங்க அம்மா, அம்மா
உடம்பு மாத்திரம் இல்ல, மனசு கூட இப்பதான்டா குளிர்ச்சியா இருக்கு. அத என்ன சொல்ற மேட்டர் தெரியுமா? உன் ஆளு அப்ரூவர் ஆயிட்டோம். போலீஸ் கிட்ட உன்னை பத்தி ஒண்ணு விடாம மறைக்காம சொல்லிட்டான். இந்த நல்ல விஷயத்த அவன் பேரு என்ன? காசி. அவங்கிட்டயும் சொல்லிடு. என்னாச்சு? கௌதம் அப்ரூவர் ஆயிட்டான். நம்மளை பத்தி எல்லாத்தையும் போலீஸ்ல சொல்லிட்டான். போலீஸ்ல சொன்னத கோர்ட்ல சொன்னா அந்த கடவுளே நினைச்சாலும் என்ன காப்பாத்த முடியாது. அவன் கோர்ட் வாசல்படி ஏறக்கூடாது. நிச்சயமா கோர்ட் வாசல்படி ஏற மாட்டான். தமிழ்நாட்டுல இருந்து புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். சுவாமிஜி, தூத் தீசியே. தூத்? புண்ணிய தூத் எடுத்துக்கோ. ஆஸ்து புஷ்கு சுவாமிஜி. சுபாஷ் சார், வா ஜாக்க தே கே ஆயி பீட் கர்கே. ஜானா ஜல்தி. ठीक है सर. மணி பாய். ஹலோ, என்ன சொல்றீங்க? பார்க்கிங்ல விட்டுரு. மத்த விஷயத்துல நான் அப்புறம் பேசுறேன். வச்சிருமா? ஓகே. ஆ சரி சரி. இந்த மணி பாய் வா வா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாச்சுல. எங்க நீங்க ரொம்ப பிஸி. எங்கப்பா மினிஸ்டர் வேலைனா சும்மா வா. சுவாமிஜி, நான் அர்ஜென்டா ஃபாரின் போகணும். சுவாமி அர்ஜென்டா யூரின் வேணா போலாம், ஃபாரின் போக முடியாது. முதல்ல போய் பாஸ்போர்ட் ரெடி பண்ணு. கொஞ்சம் பால் ஊத்துங்கோ. யாருக்கு பால் ஊத்தணுமோ அவனுக்கு ஊத்தியாச்சு. என்ன என்ன பேசணும்? ஏதோ எலெக்ஷன் வருது, தனியா பேசணும் வாங்கன்னு சொல்லி போன்ல கூப்பிட்டீங்களா? நானா? நீ தானே போன்ல காசின்னு ஒருத்தர் இருக்கா, அவனை நினைச்சாலே பயமா இருக்கு. வாங்க நேரில் பேசலான்னு சொன்னேன். போன்லயா? நான் உங்களை கூப்பிட்டேனா? சார், காசிங்கிற இந்த கார் சேவை உங்ககிட்ட பேசுனேன். ஏன் கார் சேவை இப்படி அவன் கைக்கு போச்சு? நீ புதிய ஏசி தானே? ஆமா சார்.
இருக்கட்டும் இருக்கட்டும். MH02NA8491 உங்க வண்டி தானே? ஆமா. போலாமா? எங்க? ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு அக்யூஸ்ட கொலை பண்ணதுக்காக விசாரிக்கணும். என்ன சொல்ற? 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ரூவர கொலை பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா அத நாங்க நம்பணுமா? யோ, இன்ன உளறற. அவர் 15 நிமிஷமா எங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவரோட கார்ல இருந்து சுட்டத நான் கண்ணால பார்த்தேன் சார். காரை பார்த்து என்ன பாத்தியா? இல்ல. 15 நிமிஷமா கார் பார்க்கிங்ல இல்ல. ஏன் காரியை எடுத்துட்டு போய் காரியத்தை முடிச்சிருக்கான்? இது அந்த ரவிபாய் ஆளோட வேலை. அதுக்கு சாட்சி இல்ல. நான் பார்த்தது உங்க கார. யோ, இத்தனை சாட்சி இருக்கும். மினிஸ்டர், நான் சொல்றேன், இதை நீ நம்ப மாட்டியா? சார், நான் நம்புறது நம்பாதான் பெரிய விஷயம் இல்ல சார். கார் யாரோடது, எதுக்காக சுட்டாங்க, இவருக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டிப்பா கண்டுபிடிச்ச தீர்வன். ஹரிஷ் சார், இஸ்கோ பிரே ஃபேர் ஃபைல் கரோ. எஸ் சார். நீங்களும் விசாரணைக்கு வர வேண்டியிருக்கும் சார். பாய். ராசி, உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். 10 கோடி எனக்கு தூசி மாதிரி. இப்ப என் மனசு நிறைவா இருக்கு. எப்படி? உண்மை சொல்லவா, ஒரு உண்மை சொல்லவா, உன்னை போல பெண்மை இல்லை, பெண்மை இருந்தால் மென்மை இல்லை, மென்மை இருந்தால் வெண்மை இல்லை, வெண்மை இருந்தால் வளமை இல்லை, புதுமை இல்லை, ஒரு உண்மை சொல்லவா, உண்மை சொல்லவா. தொடவே மாட்டே.
எதுவா மட்டும் தொட மாட்டேன். ஒரு உண்மை சொல்லவா, ஒரு உண்மை சொல்லவா. உன்னை போல பெண்மை இல்லை, பெண்மை இருந்தால் மேன்மை இல்லை. காசி செஞ்ச காரியத்தால சுட்டது நான் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த ஏசி எம்எல்ஏ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டான். இல்லை மணி அண்ணா, இந்த கேஸ் நிற்காது. அது பெருசு இல்லை சிவா. என்கொயரிங்கிற பேரால இனி ஒவ்வொன்றா தோண்ட ஆரம்பிப்பானுங்க. நாம இனி ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ, எனங்க நான் தாங்க மீனா பேசுறேன். பேசு. நீங்க ரகு கிட்ட பேசினீங்களா? இல்ல, நான் ராத்திரி வீட்டுக்கு போல. ஏன், என்ன விஷயம்? நேற்று சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணா, உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான். ஆனா ராத்திரி அவன் வீட்டுக்கே போகல. பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, ராத்திரி வீட்டுக்கு போலியா? எங்க போனா? தெரியலங்க. இப்ப ஃபோன் பண்ணா கூட அவன் செல் ரிங் ஆயிட்டே இருக்கு. சரி சரி, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எடுக்க மாட்டேங்கிறானே. என்னாச்சு? யார் சிவாவும் தம்பி அடிச்சது? யார் அசிவா தம்பி அடிச்சது? யார் அசிவா தம்பி அடிச்சது? சிவான தம்பின்னு எங்களுக்கு தெரியாது. முதல்ல இவன் அடிக்க சொன்னது யாருன்னு சொல்லுடா. உங்க பையன். வேண்டா, நீதான் அடிக்க சொன்னியா? ஆமா, காலேஜ் எலெக்ஷன்ல இவன் தம்பி நான் ஜெயிக்க கூடாதுன்னு எனக்கு எதிராக வேலை செய்யறான். அது தெரியுமா உங்களுக்கு? யாரு நினைச்ச என்னோட தம்பி? இவரோட பையன்ற ஒரே காரணத்துக்காக உன் உயிரோட விடுறேன். சிவா, என்ன உன் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்க? அதான் உன் தம்பின்னு தெரியாம அடிச்சேன்னு சொல்றாங்கல்ல. தெரிஞ்சு அடிச்சாங்க, தெரியாம தானே அடிச்சாங்க. தெரியாம அடிச்சேன்னு சொல்லும் போது விட்டுற வேண்டியதானே? சும்மா வளர்த்துக்கிட்டு. சிவா, சின்ன விஷயம் தானே, ஏன் பெருசு பண்ணிட்டு இருக்க? என் தம்பி எடுக்கிறது சின்ன விஷயமாடா? இப்ப என்னங்கிற, ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து உன் தம்பி கால விழுணுங்கிறியா? அதான் விடுன்னு சொல்றேன்ல. விடு விடு, வா ஆஸ்பத்திரி கூட்டு போன எல்லாம் சரியாயிடும். முதல்ல உன் தம்பி கூட்டு போ. டேய், எல்லாம் போங்கடா. போனான்னு சொல்றேன் இல்ல. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, ஆனா நான் விட மாட்டேன். உன்னை எங்க எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு தைரியம் தான் என் பையனை என் கண்ணு முன்னாடி அடிப்ப? என் தம்பி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அது யாரா இருந்தாலும் வெட்டிடுவேன். அவன் என் பையன், அவன் என்னோட உயிர். ஒருவேளை உன் தம்பிய நானே அடிச்சா சத்தியமா உன்னையும் வெட்டிடுவேன். வெளிய போடா, போடா வெளிய.
அவசரப்பட்டுட்டேனா? ஆமாண்ண, அந்த சிவாக்கு நம்மள பத்தின எல்லா விஷயமும் தெரியும். அவன் வெளியே இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. அவனை போட்டு தள்ளிடணும். நினைச்சா புடிங்க எறிறதுக்கு அவன் என்ன போலாராத. கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. ஒரு தடவை அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா உள்ள வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அவன் போலீஸ்ல தான் மாட்டணும். நான் மணிவர்மா பேசுறேன். அப்புறம் கொலை பண்ணதான் என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஆனா அன்னைக்கு என் கார் எடுத்துட்டு போய் சுட்டது சிவா. அதை என் ஆள் ஒருத்தன் பார்த்திருக்கான். அவனையும் சுட்டுட்டு ஓடி போயிட்டான் சிவா. இப்ப என்ன பண்ணலான்றீங்க? சொல்ல மாட்டேன். ஹேய், இதனோ நான் சிவா பேசுறேன். என்ன அதிசயமா? நான் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? என் சொந்த விஷயம். நேர்ல பேசுறேன். நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இடத்த மட்டும் சொன்னா போதும். எத்தனை மணிக்கு? அவன் ஏதாவது பிளான் பண்ணியிருந்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்படியா? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் என்னுடைய எதிரியா இருந்தாலும் அந்த அளவுக்கு சீப்பா இல்ல. இறங்க மாட்டான். எப்பவுமே நீங்க எனக்கு வேணும். எனக்கு எப்பவும் நீ வேணும். சில காரணங்களால கொஞ்ச நாள் நான் தலைமறைவா இருக்கணும். போலீஸ் என்ன தேடுது? அதுக்கு இந்த நேரத்துல பாதுகாப்பு தேவை. உனக்கா? இல்ல, என் தம்பிக்கு. ஒரு 15 நாளைக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? எதுக்குண்ணா? தெரியல. நீ எனக்கு எதிரியா இருந்தாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன்னு நினைக்காத. அது என் தொழில். அந்த கணக்கு அப்படியே இருக்கு. பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நீ என்ன நம்புறேன்னு சொன்னல்ல, செய்வே. வாங்க கசின்ன. என் பேர் கோபி. பாண்டி எல்லா விஷயத்தையும் சொன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நம்பாளுங்க தான். ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க தாராளமா தங்கிக்கலாம். உன்னை நம்பி இருக்க. வாங்க கசின்ன. என் பேர் கோபி. பாண்டி எல்லா விஷயத்தையும் சொன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நம்பாளுங்க தான். ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க தாராளமா தங்கிக்கலாம். உனக்கு இங்க எல்லா வசதியும் இருக்கு. என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளு. கிரி அரேஞ்ச் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கதான் இருப்பேன். எங்க வெளியில போனோம்னாலும் என்ன கேட்காம போகாத. புரியுதா? சரிண்ணா. விஷயத்தை கேள்விப்பட்டேன். முதல்ல கோபமாத்தே இருந்துச்சு, அப்புறம் சந்தோஷப்பட்டேன். சிவாவை பாத்தியாமே, அவன் தம்பி கூட உன் கஸ்டடியில் இருக்கதா கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா. அப்ப ஒன்னு செய்,
அந்த பையனை என்கிட்ட கொடுத்துரு. அவனை வச்சு சிவா முடிச்சிடலாம். அப்படி செய்ய முடியாது ரவிபாய். சிவா என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கான். என்ன நம்பின உங்களுக்கு துரோகம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. என்ன பெரிய துரோகம்? நீ என்கிட்ட வேலை செய்யற, நான் உன்னை நம்புறேன். இப்ப நீ முடியாதுன்னு சொன்னா அது நீ எனக்கு செய்யற துரோகம் இல்லையா? இல்ல, நான் உங்ககிட்ட வேலை செய்யறது என் தொழில். இப்ப நான் செஞ்சிருக்கிறது உதவி. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் நான் செய்கிற உதவியால் உங்களுக்கு 1% பாதிப்பு ஏற்பட்டாலும் சத்தியமாக நான் அதை செய்ய மாட்டேன். உங்ககிட்ட நான் வேலை செய்கிற வரைக்கும் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் உங்கள் எதிரி எனக்கு எதிரி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிவா எனக்கு எதிரி, உனக்கு நண்பனா? நான் அப்படி சொல்லலையே. அப்போ அவன் தம்பியை கூட தம்பியை வச்சு அண்ணன் அழிச்சிட்றான். டேய், அப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை? ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேரம் மோதி ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ளே துரோகி இருக்கும்போது எப்படி ஜெயிக்கிறது? ஏய் காசி, இதோ பாரு, வேலூர் ஜெயிலே உங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்கு. நீங்க ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருந்தத நம்ம பசங்க பாத்துருக்காங்க. நீ சொல்லிதான் நம்ம குடோனுக்கு சரக்கு வந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அவன் தம்பிக்கு வேற நீ பாதுகாப்பு தர என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறியா? ரவிபாய் மேல ஒரு கண்ணு வையன்னு சொன்னது சரியாத்தான் இருக்கு. என்னைக்கு மணி நேத்துல துப்பாக்கிய வச்சும் அவனை போட்டு தள்ளாம வந்தியோ அன்னைக்கே எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்ப சிவா தம்பியை என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேங்கிற, எப்படி நான் உன்னை நம்புறது? அப்போ இனிமே நான் இந்த இடத்துல இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன். ரவிபாய், இவ்வளவு நாள் நீங்க எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வர காசி, இங்க வெளியே போன்னு சொல்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஏய், எங்களை மீறி போயிடுவியா? ரவிபாய், நான் இங்க வந்த முதல் நாள் ஞாபகம் இருக்குல்ல, அன்னைக்கு நான் குறி வைக்கல. என்ன பத்தி தெரியல. கிரி, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கல, ஏன் கூடவே இருக்க? அங்கே போ, அது அவனுடைய தொழில். இல்லைண்ணா, நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் துரத்தினால இனிமேல் நாங்கள் போக மாட்டேன். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். என்ன தம்பி, இப்படியே முறைச்சிட்டு இருந்தா எப்படி? கை கொடுங்க. நீங்க வர சொல்லித்தான அவர் வந்திருக்காரு. மணிபாய், மணிபாய், நீங்களாவது கை கொடுங்க. இவனுக்கு போய் நான் கை கொடுக்கணுமா? தேவையில்லாம ஒருத்தனை வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு குத்துதே குறையுது என்ன? ஏன் நீ மட்டும் என்ன செஞ்ச? நீ அதுதானே செஞ்ச? என்ன பண்ணுங்கிற? அப்புறம் நடக்கிற சவுண்ட் கொடுக்குற சொன்ன கேளு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதை பேச வந்தீங்களோ அதை பேசினா நல்லா இருக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருங்க. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. சரி, என்ன பேசணுங்கிற? அவனுங்க தனித்தனியா இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ரொம்ப நெருங்கி பழகிட்டான்னு வச்சுக்க, கேரண்டியா சொல்றேன், மும்பைல நாம ரெண்டு பேரும் தொழில் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி கோயில் வாசல் நின்று பிச்சை எடுத்துதான் காசு பார்க்கணும். இப்ப என்ன செய்யணுமோ அதை பேசு. அவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்க கூடாது. ரவி தம்பி, அவங்கள நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாது. அதுக்கு அவசியம் இல்லை. மேட்டர் ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. சிவாவுடைய தம்பி காசி பாதுகாப்பில் தானே இருக்கான். அவனை தூக்கிட்டா ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு தானே செத்து போயிடுவானுங்க. நமக்கு வேலை மிச்சம். என்ன தம்பியை தூக்கிடலாம்னு மூட்டையை தூக்குற மாதிரி ஈஸியா சொல்ற? அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது காசி. காசிய நீ தூரத்துல இருந்ததான் பாத்திருக்க. நான் கூடவே இருந்து பாத்திருக்கேன். அப்போ காசி பக்கத்துல இருக்கிற வரைக்கும் சிவா தம்பிய ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல? என்னண்ணே, உங்களுக்கு ரெண்டு நாள் கல்யாணம் மாமே? ஆமா. சொல்லவே இல்ல. ஆமா, கல்யாணம் வச்சிருக்கீங்க. நீங்க ஷாப்பிங்லாம் போக மாட்டீங்களா? ஷாப்பிங்க? அண்ணி ஷாப்பிங் கூப்பிட்டு போகாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ணே, நீங்க முதல்ல கிளம்புங்க. அதான் துணைக்கு அவர் இருக்காருல்ல, எனக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல பரவாயில்ல. ஹலோ, நான் அஞ்சலி பேசுறேன். அவதா, ஒரு நிமிஷம்.
என்னவோ உன் கூட பேசணும்னு தோணுச்சுடா. எங்க இருக்கீங்க? ஷாப்பிங் முடிச்சிட்டு ஜூ பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். என்னென்ன ஷாப்பிங் பண்ண? உனக்கு பட்டு வேஷ்டி, ஷர்ட்டு, எனக்கு புடவை, தாலி எல்லாம் வாங்கிட்டேன். எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? ஆனா நீ செலக்ட் பண்ண மாப்பிள்ளை சரியில்லையே. யார் சொன்னா? நானா? அவனுக்கு உயிர். கல்யாணத்துக்கு அப்புறமா என் கூடவே தான் இருப்பானா. என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டானோ. அவன் அப்படிதான் போய் சொல்லுவான், நம்பாத. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் சொன்னதை செய்வான். போன போட்டோம். அவனுக்கு ஒரு உமா கொடுத்துரு. அது இப்ப முடியாது. அப்போ உனக்கு அவனை பிடிக்கல? ஏய், ஒதப்படுவேன். இங்க எல்லாரும் இருக்காங்க. அவனுக்காக இது என்ன? என் உயிரை கூட கொடுப்பேன். மே தும்சே பஹுத் பியார் கர்தா ஹூம். அஞ்சலி! 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 என்ன என்னாச்சு? 10 நிமிஷத்துல வந்துற. ரகு, நீ எங்க போகாத. சரி, ஜாகிரத. இதை வச்சுக்க. அஞ்சலிங்க, என்னாச்சு? அஞ்சலிக்கு, அஞ்சலிக்கு என்னாச்சு? அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு? என்னாச்சுமா அஞ்சலி? அஞ்சலி, என்னமாச்சு? என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? யாரா ராஜா? யாரு? எங்க அப்பாவோட ஆளு சந்து. அஞ்சலி, இத பாருமா, ஒரு தடவை பாருமா. தெரியல, தடுக்க முயற்சி பண்ண முடியல. என் காலையும் சுட்டுட்டாங்க. என்ன என்ன மன்னிச்சிருங்க. Thank you.
ரகு 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 டே ரகு டே ராஜா கண்ணா டே டே என்னடா ஆச்சு டே டே இப்படி பண்ணிடாதடா இந்த தண்டனை என்னால தாங்க முடியாதுடா ரகு டே உனக்கே தெரியலடா நீ தானடா உங்க அண்ணனுக்கு கனவு அண்ணனுக்கு உலகமே நீ தானடா டே என் உயிரிடா ஐயோ நானே உனக்கு கொண்டுட்டேனடா கண்ணா ரகு உங்க அண்ணனை பாருடா ரகு டே டே தம்பி இருந்தாலும் தாய்மாரி என்ன பாத்துக்கிட்டியடா இப்போ இப்போ நீ இல்லாம நான் என்னடா பண்ணுவேன் செத்து போயிடுவேன்டா செத்து போயிடுவேன் கொல்லனா நம்புறல என் தம்பி எனக்கு வேணும் என் தம்பி எனக்கு வேணும் என் தம்பி எனக்கு வேணும் கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்க நான் சொல்றது கேளு என்னடா கேக்குறது நான் உன்ன நம்பல நான் சொல்றது கேளு நான் உன்ன கொன்னுடுவேன்டா உன்னுடைய கோபம் எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிடு இன்னும் 24 மணி நேரத்துல இதுக்கு காரணமானவங்க கொண்டது உன்னுடைய காலடியில் போடுற இதுக்கு மேலும் என்னுடைய கோபம் தணியில என்ன உன் இஷ்டப்படி செய் இந்த இடம் வேற யாருக்கும் தெரியாது அநியாயமா அந்த பையனை கொண்டுட்டாங்க எனக்கு தெரியாது
சொல்லு. நான் இல்ல. பின்ன யாரு? பாண்டியனும் பத்திரியும் தான். ரகு இந்த இடத்துல இருக்கிறதா? நீதா சொன்னியா? நீதா சொன்னியா? ஆமா. சிவா தம்பி நீங்க தான் கொலை பண்ணீங்களா? சொல்லு, சிவா தம்பிய கொலை பண்ணீங்களா? சொல்லு. ஆமா. காசி வெளியில போன சமயமா பார்த்து உன் தம்பிய அந்த குடும்பத்துல ஒரு ஆம்பளையும் விட மாட்டேன். அந்த ரவிபாயோட பையனையும் மணிபாயோட பையனையும் சித்திரவதை பண்ணி நான் கொல்லுவேன். ஆனா அந்த ரவிபாய் பையனை மட்டும் ஒண்ணும் செய்யாது. ஏன்? ரவிபாயோட பையன் ராஜா எனக்கு வேண்டிய ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறா. நான் எவனையும் விட மாட்டேன். அந்த பையன் ரொம்ப நல்லவன். அப்பாவி. என் தம்பியும் அப்பாவிதான். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. தயவுசெய்து சொல்றேன், அவங்கள ஒன்னும் பண்ணாத. என் தம்பியே போன பிறகு எவனை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவங்க ரெண்டு பேரையும் தொட நான் விட மாட்டேன். சரி, அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் மற்றவங்களை அழிக்கிறதுக்கு நீ என் கூட இருப்பியா? இங்கே சொன்னதை அப்படியே கோர்ட்டில் வந்து சொல்லுவியா? எங்கே வேணும்னாலும் சொல்கிறேன் சார். தட்ஸ் குட். Thank you.
Hey, oh, here and there, go. ரவிதம்பி, போலீஸ் நம்ம வீட்டு ரவுண்டப் பண்ணிடுச்சு, நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்க. உங்க பையனும் அவன் கட்டிக்க போற பொண்ணும் நமக்கு எதிரா ஏசிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்மளை பத்தி எல்லா விவரத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நம்மளை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. போலீஸ்ட மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொண்ணு பண்ணலாம், தானா ரோட்ல இருக்கிற ஏன் இடத்துக்கு போயிடலாம், பாதுகாப்பான இடம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போலீஸ சமாளிச்சுக்கலாம். ஏண்டா அப்பனுக்கு எதிராவே சாட்சி சொல்ல போறியா? நீ உயிரோட இருக்கணும்னா போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. நீ என்ன மிரட்டினாலும் என்ன தடுக்க முடியாது. புள்ள பாசத்துல உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறீல, உன் கணக்கு தப்புடா. நாயுடு பொறுத்து பாரு, ஒத்து வரலன்னா ரெண்டு பேரையும் முடிச்சிரு. தம்பி உனக்கு என்ன பெரிய முடிச்சிருக்குது, இவன் மகன். எனக்கே கத்து தரியா? என்னை எதிர்க்கிறவன் எவனா இருந்தாலும் எனக்கு எதிரிதான். சொன்னதை மட்டும் செய். ஹலோ, நான் பேசுறேன். ரவிபாய் மணிபாயும் ஏன் இடத்துல இருக்காங்க? என்ன சொல்ற? ரவிபாய் தன்னை காப்பாத்திக்க பெத்த பிள்ளைய கொல்ல துணிஞ்சிட்டான். அவனை நீதான் காப்பாத்தணும். என்ன திடீர்னு மாறிட்ட? இத்தனை நாளா நான் செஞ்ச பாவத்துக்கு இது பிராயச்சித்தமா இருக்கட்டும். என்ன நாயுடு இப்படி பண்ணிட்ட? நாம இருக்கிற சிவகாசிக்கு தெரிஞ்சு போச்சு, அவனை எப்ப வேண்டாலும் வரலாம். எல்லாரும் அலர்ட்டா இருக்க சொல்லு. போ. அவனை வந்துட்டானு நினைக்கிறேன். உடனே நாம இங்க இருந்து கிளம்பணும். ராஜா வந்த புண்ணி என்ன பண்றது? கொன்னுடு. வேண்டாம், அவங்க உயிரோட இருக்கட்டும். இப்ப நம்ம வெளியில போகணும். சிவா காசு கிட்ட இருந்து போலீஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இவங்க ரெண்டு பேர் உயிர் நமக்கு தேவை. நீ இவங்களை கூட்டிட்டு முன் பக்கமா போ, நான் பின் பக்கமா வரேன். Thank you.
சிவா, ராஜா கீதா அங்கே தான் இருக்காங்க. ஜாகிரதை. நான் யாரையும் விட மாட்டேன். அந்த குடும்பத்துல ஒரு ஆம்பளையும் விட்டு வைக்க மாட்டேன். அப்ப நீ எனக்கு கொடுத்த வார்த்தை? சிவா, சிவா, come on! ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கணும்.